வேண்டிய ஸ்ரீராமரின் மிகவும் மகத்துவமான ஸ்லோகம் அது அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனல்லயே லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த ஸ்லோகத்தை சொல்ல போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி முறைப்படி விரதங்கள் மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவங்களுக்காக மிக எளிமையான ஆற்றல் மிகுந்த வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாட்டு முறை எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம் ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பெருகும் ஸ்ரீ ராமருடைய புனிதமான ஜாதகத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாதகத்தை எப்படி எந்த நேரத்தில் பார்க்கணும் நம்முடைய பிரார்த்தனைகளை எப்படி வைக்கணும்ன்ற ஃபுல் வைக்கணும் இந்த வீடியோல நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் நாளைய தினம் நவமி திதி இருக்கக்கூடிய நேரத்தை கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் பதினேழு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரை நவமி திதி இருக்குங்க பொதுவாகவே சூரிய உதய போது எந்திதி இருக்கோ அன்றைய நாள் முழுவதுமே அந்த திதியின் அதிர்வலைகள் பலமாக நமக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் நாளைய தினம் அதாவது ஏப்ரல் பதினேழு செவ்வாய்க்கிழமை இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கலாம் அதிலும் சிறப்பான நேரம் ஏதாவது கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க நாளைய தினம் விடியற் மணி முதல் காலை பத்து மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் அதே போல மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரமும் மிகவுமே சிறப்பானது சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் ஸ்ரீ ராமருடைய இந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கலாம் ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம ஒதுக்க வேண்டாம் ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை பார்க்கும் நேரம் முழுவதுமே சுபமான நேரம்தாங்க நிறைய பேருடைய வீடுகள்ல ஆல்ரெடி ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை வச்சிருப்பாங்க ஆனால் அதை முறைப்படி நம்ம பயன்படுத்தினால் மட்டும் தான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் வெறும் ஜாதகத்தை மட்டும் நம்ம பூஜை அறையில வச்சுட்டு அதை தினமும் பார்க்காமல் இருந்தால் அதனுடைய பலனை முழுமையாக நம்மால் பெற முடியாது குறைந்தபட்சம் தினமும் இரண்டு நிமிடங்களாவது ராமருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அப்பதாங்க அதனுடைய பலன்களை முழுமையாக நம்மால் பெற முடியும் இது ஒரு சைக்கோ சிம்பாலஜி மெத்தட் நம்ம சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட ஓவியத்தையோ அல்லது பொருளையோ தினமும் உற்று நம்ம பார்க்கும் போது நாம் பார்க்கும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சில நுட்பமான ரகசிய விஷயங்கள் நம்முடைய மூளையின் வலது பக்கத்தில் பதியும் வலது பக்க மூளைக்கும் நம்முடைய ஆழ்மனதிற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குங்க நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய அந்த சூட்சமமான விஷயங்களுக்கு ஏற்ப நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அமையும் அதே போலதாங்க ஜாதகத்தை தினமும் நம்ம பார்க்க 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 நம்ப முடியாத நிறைய அதிசயங்கள் நடக்கும் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் குறைந்த பட்சம் நாளைய ஒரு நாள் அதாவது ஸ்ரீராம நவமி என்று ஸ்ரீராமருடைய இந்த ஜாதகத்தை நாம் பார்த்தாலே கோடி மடங்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும் சோ நாளைய அற்புதமான இந்த திருநாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மெத்தட்காக நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஸ்ரீராமருடைய இந்த ஜாதகத்தை பார்க்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க உங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் உடனடியாக நிறைவேறணும்னு ஸ்ரீ கிட்ட பிரார்த்தனைய செஞ்சுட்டு இந்த ஜாதகத்தை நான் வரைஞ்சேங்க சோ இந்த ஜாதகத்தை பார்க்க போகும் எல்லாருக்குமே உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும் வீட்ல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க பார்க்கலாம் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு கிடையாதுங்க பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பார்க்கலாம் அசைவம் நீங்க சாப்பிட்டு தாராளமாக இந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கலாம் எந்த விதமான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மன ஒரு பாட்டுடன் முழு நம்பிக்கையோட ஸ்ரீராமர் மீது பக்தியுடன் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அவ்வளவுதாங்க சரி வாங்க ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லணும் ராமருடைய நட்சத்திரம் புனர்பூசம் இப்போ லக்னத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் ஜாதக

ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சுக்கர பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பனிரெண்டாம் இடமான அயன சயனஸ்தானம் ஸ்தானத்தில் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் நமக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்க மோட்சம் உறுதி சரிங்க இப்படித்தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பொறுமையா நீங்க ஜாதகத்தை பாருங்க இந்த ஜாதகத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது இந்த வீடியோவை நீங்க பாஸ்

நாளைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க இப்ப ஒரு ஐந்து நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரை இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது தேவைகள் எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி ஸ்ரீராமர் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டாம் ரொம்பவுமே முக்கியமான மூன்று அல்லது நான்கு கோரிக்கைகள் வைத்தாலே போதும் ஒரே ஒரு கோரிக்கையை வைப்பது மிகவுமே சிறப்பு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மேக்சிமம் நான்கு கோரிக்கைகள் வரைக்கும் நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் ஐந்து நிமிடங்கள் நீங்க பார்த்தாலே போதும் கொஞ்சம் நேரம் இருக்கிறவங்க அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க பாருங்க அதே போல நாளைய ஒரு நாள் மட்டும் தான் இதை பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க தினமுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஜாதகத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு தினமுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பாருங்க பிரார்த்தனைகள் கூட நீங்க வைக்க வேண்டாம் இப்ப நம்ம பார்த்ததை போல லக்னத்திலிருந்து ஆரம்பிச்சு பனிரெண்டாம் இடம் அதாவது கேது பகவான் இருந்தார் பாருங்க அது வரைக்கும் நீங்க ரிப்பீட்டடா ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நீங்க வேற லெவலுக்கு போயிடுவீங்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் நீங்க எதிர்பார்க்காத நற்பலன்கள் கிடைக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்பு போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி